இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் கஸ்டமர் கால்ஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அந்த அர்ஜென்ட் ஒர்க் பண்ணும்போது இந்த கஸ்டமர் கால்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். எனக்கும் இந்த மாதிரி தான் கஸ்டமர் கால்ஸ்லாம் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக வந்து இந்த கஸ்டமர் கால்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா கொடுத்த நண்பர் வந்து ஒரு சோப் ஷாப் வச்சுருக்காரு. இந்த சோப்பில் என்ன ஸ்பெஷல் திங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க அவங்களே ப்ரிப்பேர் பண்ண ப்யூர் கோகோனட் ஆயில், அதாவது சுத்தமான தேங்காய் எண்ணெயிலே உருவாக்கப்பட்டது. இந்த சோப் பற்றி உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த சோப்போட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப்போட ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ. இந்த சோப் வந்து ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த சோப் வந்து பியூர்லி நேச்சுரல், ஸோ நோ சைட் எஃபெக்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு ஐடியா கொடுத்த அவருக்கு நான் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் தான் அது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் தலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி கஸ்டமர் கேர் கால்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டமர் கேர் கால்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா, டிஎன்டி அதாவது டூ நாட் டிஸ்டர்ப்ங்கிற ஒரு ஆப்ஷனில் நம்ம மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த டிஎன்டியை ஆக்டிவேட் பண்ணணும்னா நமக்கு வர அன்வான்ட் டெலிமார்க்கெட்டிங் கால்ஸ் மெசேஜஸ்லாம் வராது. அது நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எந்த விதமான கஸ்டமர் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வர வேண்டாம்னு நினச்சா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நார்மலாக உங்கள் மொபைலில் இருக்கிற மெசேஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்டி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேல தெரிகிற, அதாவது 1909க்கு ஸ்டார்ட் ஸ்பேஸ் டிஎன்டி இல்லைனா ஸ்டார்ட் ஸ்பேஸ் 0னு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணணும். இந்த ஸ்டார்ட் ஸ்பேஸ் டிஎன்டி அண்ட் ஸ்டார்ட் ஸ்பேஸ் ஓ வந்து ஒரு கோட். இந்த கோட் வந்து எல்லா விதமான கஸ்டமர் கால்ஸையும் அண்ட் மெசேஜஸையும் ஸ்டாப் பண்ணிடும் வித்தின் 45 டேஸில். இதில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் செப்பரேட் செக்டரில் இருந்து மட்டும் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் உங்களுக்கு வேணும்னா, நீங்கள் அதை மட்டும் எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஸ்டார்ட் ஸ்பேஸ் டிஎன்டி ஆர் ஸ்டார்ட் ஸ்பேஸ் ஓ வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணுறது. ஸோ எல்லாத்தையுமே அது வந்து எல்லா டெலிகாம் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இருக்கிற மெசேஜஸ் கால்ஸ் எல்லாமே வந்து அது பிளாக் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு கோட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஸ்பேஸ் 1 ஸ்டார்ட் ஸ்பேஸ் 2னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஸ்பேஸ் 7 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் ஸ்பேஸ் 1னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ரிலேட்டட் வந்து கஸ்டமர் கேர்ஸ் உங்களுக்கு வேணும்னா, கஸ்டமர் கேர்ஸ் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா, நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஸ்பேஸ் 1னு அந்த 1909 நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இந்த கஸ்டமர் கேர் கால்ஸ் மட்டும்தான் வரும், மிச்ச எந்த கஸ்டமர் கேர் கால்ஸும் வராது அண்ட் மெசேஜஸும் வராது. இப்போ உங்களுக்கு டபுளாக தேவை, இந்த பேங்க் இன்சூரன்ஸ் அது இல்லாமல் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வேணும்னா, ஸ்டார்ட் ஸ்பேஸ் 1,2னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். டைப் பண்ணி நீங்கள் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டால் வித்தின் 45 டேஸில் உங்களுக்கு எல்லாமே பிளாக் ஆயிடும். இந்த ரெண்டு கோடை தவிர இந்த டிஎன்டியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, 90 டேஸ்க்கு அப்புறமா தான் உங்களால் இந்த டிஎன்டியை டீஆக்டிவேட் பண்ண முடியும். இந்தியன் டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து நமக்கு பிடிச்சவங்கக்கிட்ட பேச ஒரு நல்ல வழியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த டெலிகாம் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. லைக் நம்மக்கிட்ட அவங்க ப்ராடக்டை வாங்க சொல்லி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக டெலிகாம் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ராய் அவங்க நமக்காக இந்த டிஎன்டி அதாவது டூ நாட் டிஸ்டர்ப்ங்கிற ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் என்டிஎன்சி அதாவது நேஷ்னல் டூ நாட் கால் சொல்லிவிட்டு ஒரு கேட்டகரியில் உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கஸ்டமர் கேரில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணுறவங்க உங்கள் நம்பர் என்டிஎன்சியில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. சப்போஸ் உங்கள் நம்பர் என்டிஎன்சியில் ரிஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Thank you.